பன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது எஞ்சிய ரசிகர் சங்கங்கள் தாங்களாகவே கட்சி கிளைகளாக செயல்பட்டார்கள் என்பது சமீபத்திய தென்னிந்திய வரலாற்றில் தெரிந்த ஒன்றுதான். திமுகவிற்கு ஒரு சம பலமுள்ள ஸ்தாபனமாக இயங்கிய எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் அபரிமிதமான ஆதிக்கம் செலுத்தியதுதான் கட்சியை பற்றி எம்ஜிஆரின் அறிக்கைகளின் பேரில் கருணாநிதி ஒரு உறுதியான கருத்து கொள்ள தோண்டியது என்பது பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த சந்தைதான் பிந்தியவர் திமுகவிலிருந்து விலக்கப்படுவதற்கு இட்டுச் சென்றது. அவர் எந்த குறிப்பிட்ட சமூக பகுதியினுடைய அல்லது ஒரு வகுப்பினருடைய உணர்ச்சிகளை புண்படுத்தக்கூடிய குறுகிய மனப்பான்மையில் ஒருபோது நடந்து கொண்டது கிடையாது என்ற உண்மை அவருக்கு பரந்த அளவில் கவர்ச்சி ஏற்பட உதவி செய்தது. இந்த குறிப்பிட்ட அம்சத்தில் பிராமணர்களுக்கு எதிராக தீப்பிறக்கும் சில வசனங்களை எழுதிய அண்ணாதுரை, கருணாநிதி ஆகியோரிடமிருந்து அவர் வித்தியாசமானவராக காணப்பட்டார். இருந்தாலும் திமுகவுக்குள் எம்ஜிஆர் வந்த காலத்தில் அதி தீவிர பிராமண எதிர்ப்பு கூட்டம் முடிந்திருந்தது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதனால் எம்ஜிஆர் இந்த ஊடகத்தை தனது எதிரிகளுக்கு விரோதமாக பயன்படுத்த, குறிப்பாக 1971 தேர்தலுக்கு பிறகான கருணாநிதி ஆட்சிக்கு விரோதமாக பயன்படுத்த தயங்கினார் என்று அர்த்தமாகாது. நம் நாடு என்ற சினிமா முழுவதுமே திமுக ஆட்சியாளர்களின் ஊழல் பழக்கத்தை எதிர்த்து கோபமூட்டுவதுதான். அநேக விஷயங்களில் தனது நிலையை வெளியிடுவதற்காக எம்ஜிஆர் திரைப்பட படலாசிரியர்களை உபயோகித்தார் என்பது தெரிந்த ஒரு உண்மையாகும். நாடோடி மன்னன் முதல் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை அத்தனை படங்களும் அவருடைய கொள்கை அறிக்கைகளை அப்படியே தாங்கிய பாடல்களை கொண்டிருந்தன. நாடோடி மன்னன் காலம் முதல் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை இதனை காணலாம். ஆரம்பத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சேவையை அவர் பெற்றார். உதாரணம் நாடோடி மன்னன் பாடல்கள். பின்னால் வாலியும் புலமை பெற்றனும் அவருக்காக பாட்டு எழுதினார்கள். இந்த இரண்டாவது காலகட்ட சினிமா படங்களின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் எம்ஜிஆர் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே அடையக்கூடிய சமூக அரசியல் லட்சியங்களையே எல்லா படங்களும் தொட்டன. திரையிலும் திரைக்கு வெளியிலும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் எம்ஜிஆரை வைத்து மக்கள் தாங்கள் விரும்பிய தலைவர் எம்ஜிஆர் போன்றவர் அல்லர், எம்ஜிஆரே தான் என்று எண்ண ஆரம்பித்தார்கள்.